Welcome to our YouTube channel Primary Key. இந்த வீடியோல ராகி சேமியா இனிப்பு மற்றும் காரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க பொதுவா காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ராகி இனிப்பும் இனிப்பு சாப்பிடாதவங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க டயபெடிக்ஸ் பேஷண்ட் இவங்களுக்கு ராகி காரமும் செஞ்சு கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி சேமியா காரம் மற்றும் இனிப்பு செய்ய தேவையான பொருட்கள். ராகி சேமியா, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, ரெண்டு வெங்காயம் நறுக்கியது, பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப, கறிவேப்பிலை. இனிப்புக்கு துருவிய தேங்காய், ஏலக்காய் சுக்கு பொடி பண்ணது, சர்க்கரை அவங்கவுங்க தேவைக்கேற்ப. வாங்க இப்போ ராகி சேமியா இனிப்பு காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராகி சேமியாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. சேமியா சாஃப்ட் ஆகணும், ரொம்ப ஊற வச்சிடக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சேமியாவில் ஊற்றின தண்ணியை வடிச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை வச்சு வடித்த ராகி சேமியாவை ஈர துணியில் மூட்டை கட்டி ஒரு 10-15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வைங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ராகி சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம், ஒரு பகுதி இனிப்புக்கும் ஒரு பகுதி காரத்துக்கும். இப்போ இந்த வெந்த ராகி சேமியாவிலிருந்து ஒரு பகுதி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே இதில் தேங்காய், சுக்கு, ஏலக்காய் பொடி, அப்புறம் சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும்போதே சர்க்கரை சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த சர்க்கரை நல்லா உருகி உங்களுக்கு சேமியா திட்டிப்பாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், தித்திப்பு ராகி சேமியா ரெடி. இப்போ வாங்க ராகி சேமியா காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூடாக இருக்கிற கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிஞ்சிருச்சு, இப்போது இதில் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா அது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் போடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதில் கீறி வச்சிருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சாப்பிடாதவங்க காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் வதங்கினதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிச்சம் வச்சு உள்ள ராகி சேமியாவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளோதான், ராகி சேமியா காரம் ரெடி, இனிப்பும் ரெடி. ரெண்டு டிஷ்ஷையும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ராகி சாப்பிடுவதால் வரும் நன்மைகள். ராகியில் ஹை புரோட்டீன், கால்சியம் அண்ட் ஃபைபர் இருக்குது. இது நேச்சுரலாக வெயிட் லாஸ் பண்ண உதவும். ராகி சாப்பிட்றதுனால தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும், டயபெட்டிஸ் வராமல் இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ண உதவும். இது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். இதனால் வாரத்தில் 2 தடவையாச்சும் ராகி சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.